50 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி அடுத்த மாதம் தொடங்கும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். நாட்டில் சுகாதார பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணி கடந்த மாதம் 16ஆம் தேதி தொடங்கியது. முன்கள பணியாளர்களுக்கு கடந்த 2ஆம் தேதி முதல் தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன், 3வது கட்டமாக 50 வயதுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு அடுத்த மாதம் முதல் தடுப்பூசி போடப்படும் என்று தெரிவித்தார். 18 வகையான தடுப்பு மருந்துகள் தற்போது பல்வேறு கட்ட சோதனையில் இருப்பதாகவும் இவை எதிர்காலத்தில் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் அவர் கூறினார். கொரோனா தடுப்பூசிக்காக அடுத்த நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் 35,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தடுப்பூசி போட்டுக் கொண்டால் எந்த ஒரு உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் விளக்கமளித்தார்.